தமிழ்நாட்டில் பதினஞ்சு மாவட்டங்களுக்கு இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க இதை குறித்து நம்ம முழு உயர்த்தி இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வெப்பச்சலனம் மற்றும் வளிமண்டல மேலேற்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் பதினைந்து மாவட்டங்களை கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில் கடந்த சில நாட்களாகவே நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இரண்டு நாளுக்கு முன்பாக கரையை கடந்தது இதனால் பார்த்திங்கன்னா அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆந்திராவில் உள்ள மாவட்டங்களில் நிலை கொண்டு மழை பெய்து வருகிறது அதனால் பார்த்திங்கன்னா ஆந்திராவில் பலத்த மழை பெய்து வருது இதனால் பார்த்திங்கன்னா வெப்பச்சலன காரணமாக தமிழ்நாட்டில் பதினைஞ்சு மாவட்டங்களுக்கு இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க அந்த பதினஞ்சு மாவட்டம் என்னென்ன மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் புதுக்கோட்டை திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கரூர் திண்டுக்கல் தேனி போன்ற மாவட்டங்களை இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில் இன்று ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தாழ்வு பகுதி பார்த்திங்கன்னா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேலும் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மத்திய வங்கக்கடலில் அதை ஒட்டியுள்ள ஆந்திரா கடலோரப் பகுதிகளில் அந்தமான் கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் வர இருபதாம் தேதி மத்திய வங்கக்கடல் அதை ஒட்டியுள்ள ஆந்திரா கடலோரப் பகுதிகளில் அந்தமான் கடல் கடல் பகுதியில் மணிக்கு ஐம்பத்தஞ்சு முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தோட காற்று வீசும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க இதனால் பார்த்திங்கன்னா நான் சொன்ன இந்த பதினஞ்சு மாவட்டங்களில் அடுத்த அஞ்சு நாளைக்கு ஒரு மிகப்பெரிய கனமழை பெய்யும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க இந்த செய்தி பார்த்திங்கன்னா உங்கள் தகவலை கம்மாவில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற தமிழ் பார்க்க பாருங்கள் தமிழ் நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்